வேந்தரின் உச்சி வேலை பகல் செய்திகளுக்காக பிரீதா. கௌரி முதலில் தலைப்புச் செய்திகள். கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி வெற்றி பெற்றார் டிரம்ப். 276 தேர்வாளர் வாக்குகளை பெற்று அமெரிக்கா அதிபரானார். ஐநூறு 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பு. பொதுமக்கள், வணிகர்கள், பயணிகள், நோயாளிகள் அவதி. மத்திய அரசின் செல்லாத அறிவிப்பு. தங்கம் விலை உயர்ந்தது, மேலும் உயரும் என தகவல். ரூபாய் நோட்டுகளை மாற்ற அஞ்சலகங்களில் குவிந்த மக்கள் நாளை மாற்றப்படும் என்பதால் ஏமாற்றத்துடன் திரும்பினர். போதிய அவகாசம் இல்லாததால் மக்களுக்கு பாதிப்பு. முக ஸ்டாலின் பேட்டி. அமெரிக்க அதிபர் தேர்தலில் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் 276 வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளார். அமெரிக்காவின் 45வது அதிபராக டிரம்ப் பதவியேற்க உள்ளதால் அவரது ஆதரவாளர்கள் உற்சாகத்தில் திளைத்து வருகின்றனர். அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவி வகிக்கும் ஒபாமாவின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதனையடுத்து 45வது அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அமெரிக்கா முழுவதும் நேற்று நடைபெற்றது. முக்கிய கட்சிகளான ஜனநாயக கட்சி சார்பில் ஹிலாரி கிளின்டனும் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்டு டிரம்பும் வேட்பாளராக களமிறங்கினர். தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. சுமார் 20 கோடி பேர் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்குகளை செலுத்தினர். வாக்குப்பதிவு இன்று காலை நிறைவடைந்தவுடன் உடனடியாக வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. 50 மாகாணங்கள் மற்றும் வாஷிங்டன் டிசியில் பதிவான வாக்குகள் விறுவிறுப்பாக எண்ணப்பட்டன. தேர்தல் முடிவுகள் நியூயார்க் நகரில் உள்ள எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கில் ஒளிக்காட்சி பலகை மூலம் உடனுக்குடன் ஒளிபரப்பப்பட்டது. அங்கு திரண்ட ஏராளமானோர் அதனை ஆர்வமுடன் பார்வையிட்டனர். தேர்தல் முடிவுகள் வெளிவர தொடங்கியது முதல் ஹிலாரியும் டிரம்பும் சமநிலையில் இருந்தனர். பின்னர் வந்த முடிவுகள் டிரம்புக்கு சாதகமாக சூழலை உருவாக்கியது. தற்போதைய நிலவரப்படி 276 தேர்வாளர்கள் வாக்குகளை பெற்று டிரம்ப் அமோக வெற்றி பெற்றுள்ளார். 218 தேர்வாளர்கள் வாக்குகளை மட்டுமே பெற்று ஹிலாரி கிளின்டன் தோல்வியடைந்தார். அமெரிக்காவின் 45வது அதிபராக டிரம்ப் வரும் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். இதனையடுத்து அமெரிக்க அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லம் அமைந்துள்ள வாஷிங்டன் டிசி முழுவதும் விழா கோலம் பூண்டுள்ளது. டிரம்ப் அதிபராக பதவியேற்பது உறுதியானதையடுத்து அவரது ஆதரவாளர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். பல்வேறு கருத்து கணிப்புகளில் அமெரிக்காவின் அடுத்த அதிபராகும் வாய்ப்பு ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஹிலாரி கிளின்டனுக்கே உள்ளது என முடிவுகள் வெளியிடப்பட்டன. ஆனால் தேர்தலில் அவர் பின்னடைவை சந்தித்து தோல்வியை தழுவினார். இதனால் ஜனநாயக கட்சி நிர்வாகிகளும் ஹிலாரியின் ஆதரவாளர்களும் மிகுந்த சோகமடைந்துள்ளனர். தேர்தல் முடிவுகளை அவர்கள் வாடிய முகத்துடன் பார்வையிட்டனர். ஹிலாரியின் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத அவரது ஆதரவாளர்கள் சிலர் கண்ணீர் சிந்தி அழுதனர். ஐநூறு மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற பிரதமர் மோடி அறிவித்ததை அடுத்து பல்வேறு விதமான எதிர்வினைகள் எழுந்துள்ளன. பெரும்பாலானோர் இந்த அறிவிப்பை வரவேற்றுள்ள நிலையில் போதிய அவகாசமின்றி அறிவிப்பு வெளியானதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு பிரதமர் மோடி நேற்றிரவு தொலைக்காட்சி வாயிலாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். நாட்டில் கருப்பு பணமும் ஊழலும் தான் ஏழ்மைக்கு காரணமாக இருப்பதாக அப்போது தெரிவித்தார். தீவிரவாத செயல்களுக்கு கருப்பு பணம் பயன்படுத்தப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2.5 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அடித்தட்டு மக்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட மோடி, பொருளாதார சூழ்ச்சிகளை முறியடிக்க அரசு திட்டங்களை வகுத்துள்ளதாக கூறினார். விலைவாசி உயர்வுக்கும் ஊழலுக்கும் நேரடி தொடர்பு உள்ளதை மத்திய அரசு உணர்ந்துள்ளதாகவும் மோடி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் மோடி, வங்கிகளில் மேற்கொள்ளப்படும் வரைவோலை, காசோலை, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு தொடர்பான பண பரிமாற்றத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றார். நேற்று நள்ளிரவு முதல் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மோடி அறிவித்தார். டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் வங்கிகள் மற்றும் அஞ்சல் நிலையங்களில் 500-1000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். வரும் 11ஆம் தேதி வரை அரசு மருத்துவமனைகளில் இந்த நோட்டுகளை பயன்படுத்தலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
புதிதாக 500 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இன்றும் நாளையும் ஏடிஎம் மையங்கள் செயல்படாது என்றும் வங்கிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். வங்கிகளில் மேற்கொள்ளப்படும் வரைவோலை, காசோலை, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு தொடர்பான பண பரிமாற்றத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் பிரதமர் மோடி அறிவித்தார். அதிக மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டுகள் செல்லாதவை என அறிவிக்கப்படுவது இது முதல் முறை அல்ல. 1978 ஆண்டு ஜனதா ஆட்சியின் காலத்தின் பொழுது 1000-5000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதவை என அப்பொழுதைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் அறிவித்தார். அப்போதும் கருப்பு பணத்தை ஒழிக்கும் நோக்கத்திலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதிய 2000 ரூபாய் நோட்டில் மங்கள்யான் செயற்கைக்கோளை பெருமைப்படுத்தும் வகையில் அதனுடைய புகைப்படம் அச்சிடப்பட்டுள்ளது. மங்கள்யான் விண்கலம் செலுத்தப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. மங்கள்யான் செயற்கைக்கோளினை எதிர்கால தலைமுறையினர் நினைவில் கொள்ளும் வகையில் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள புதிய 2000 ரூபாய் நோட்டில் மங்கள்யான் புகைப்படம் அச்சிடப்பட்டுள்ளது. கடந்த 40 ஆண்டுகளில் முன்பு இந்திய அரசு வெளியிட்ட 2 ரூபாய் நோட்டில் செயற்கைக்கோள் புகைப்படம் இடம்பெற்றிருந்தது. அதன் பின்னர் நாட்டின் தேசிய விலங்கான புலி இடம்பெற்றிருந்தது. 5 ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்ட போது பசுமை புரட்சியை குறிப்பிடும் வகையில் டிராக்டரில் விவசாயி உழுவது போன்ற படம் இடம்பெற்றிருந்தது. 50 ரூபாய் நோட்டுகளில் நாடாளுமன்றமும் 100 ரூபாய் நோட்டுகளில் இமயமலை புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது. தற்போதைய புதிதாக அச்சிடப்பட்டுள்ள 500 ரூபாய் நோட்டில் தில்லி செங்கோட்டை படம் இடம்பெற்றுள்ளது. நாளை முதல் புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்துக்கு விடப்படும் என பொருளாதார விவகாரத்துறை செயலர் சக்தி கந்ததாஸ் தெரிவித்தார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மூலம் கள்ள நோட்டு உபயோகத்தை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பயங்கரவாதிகளின் கையில் பணப்புழக்கம் அதிகரிப்பதை தவிர்க்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிய 500 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் நாளை முதல் புழக்கத்தில் விடப்படும் என்றும் அவர் கூறினார். To fight the menace of black money and the use of fake Indian currency notes, counterfeit Indian currency notes for financing of terrorism. We are also launching, the RBI will releasing new currency notes with new features, new designs and new dimensions from the 10th of November onward. 500-1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. 72 மணி நேரங்களுக்கு கீழ்கண்ட இடங்களில் 500-1000 ரூபாய் நோட்டுகள் செலுத்த முடியும் என தெரிவித்துள்ளது. இதன்படி ரயில் நிலைய டிக்கெட் கவுண்டர்கள், அரசு பேருந்து மற்றும் விமான டிக்கெட்டுகள் பெற தற்போதைய 500-1000 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தலாம். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ செலவுக்கான தொகையை செலுத்தலாம். மத்திய அரசின் அங்கீகரிக்கப்பட்ட பெட்ரோலிய நிறுவனங்களின் பெட்ரோல் மற்றும் டீசல் நிலையங்களில் செலுத்தலாம். மத்திய மற்றும் மாநில அரசால் அனுமதிக்கப்பட்ட நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலைகளில் செலுத்தலாம். மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பால் விற்பனை நிலையங்களில் அளிக்கலாம். இடுகாடு மற்றும் மின் மயானங்களில் 500-1000 ரூபாய் நோட்டுகள் செல்லும் என்றும் மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு உரிய அவகாசமின்றி வெளியிடப்பட்டதால் மக்கள் அவதிக்கு ஆளாகி உள்ளதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், மத்திய அரசின் அறிவிப்பு தொடர்பாக உரிய அவகாசம் அளிக்காததால் மக்கள் அவதிப்படுவதாக தெரிவித்தார். கருப்பு பணத்தை மீட்டு மக்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற பிரதமரின் அறிவிப்பு என்ன ஆனது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். நாட்டின் பொருளாதார சீர்திருத்தத்தை அடிப்படையாக கொண்டு பிரதமர் மோடி மேற்கொண்ட நடவடிக்கையினை திமுக வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டினுடைய பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு, இந்திய நாட்டினுடைய சீர்திருத்தத்தை மனசில் வச்சு இந்த அறிவிப்பு என்பது தேவையான ஒன்று தான். மக்களுக்கு எந்தவித சிரமம் இல்லாத வகையில் அவகாசத்தை வழங்கியிருக்க வேண்டும். குறிப்பாக நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள், வணிகப் பெருமக்கள் பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அறிவிப்பின் காரணமாக. மதிமுக பொதுச் செயலர் வைகோ விடுத்துள்ள அறிக்கையில் பிரதமரின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது, துணிச்சலான நடவடிக்கை என்றும், இந்த அறிவிப்பு உள்நாட்டில் கொழிக்கும் கருப்பு பணத்தை அறவே ஒழிக்க பயன்படும் என்றும் பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் கருப்பு பணத்தை பதுக்கியவர்கள், தவறான பாதையில் பொருளீட்டியவர்களுக்கு மோடியின் அறிவிப்பு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அறிக்கையில் வைகோ தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அறிவிப்பினால் பெரும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நமது இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நமது எக்கானமியில்
ஒரு பெரிய திருப்புமுனை வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அதனால் நமது சந்தைகளும் சரி பொதுமக்களுக்கும் சரி இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக தான் இருக்கக்கூடும். தேவையில்லாமல் பீதி அடைந்து கொண்டு எல்லா பணத்தையும் கொண்டு போய் பேங்கில் கட்டணும் இல்லைனாக்கா இது என்ன ஆகுமோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இருக்கிற பணத்தை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் பேங்கில் கட்டலாம். புழக்கத்தில் இருந்த 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்துள்ளதை அடுத்து தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்கும் என தமிழக தங்க வைரநகை வணிகர்கள் சங்கத் தலைவர் ஜெயந்திலால் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய ஜெயந்திலால் அமெரிக்க அதிபர் தேர்தல் மற்றும் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் இன்று ஒரே நாளில் 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1486 ரூபாய் உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார். சவரனுக்கு 3000 ரூபாய் வரை விலை உயர வாய்ப்புள்ளதாக தெரிவித்த ஜெயந்திலால் தங்க நகை நிறுவனங்களை விட நுகர்வோருக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடை நகை நிறுவனங்களும் வந்து 500 ரூபா 1000 ரூபா நோட்டு வந்து வாங்க மாட்டோம். அதற்கு பதிலாக டெபிட் கார்டோ அல்லது கிரெடிட் கார்டோ அல்லது செக் மூலமாகவோ அல்லது ஆர்டிஜிஎஸ் மூலமாகவோ அவங்க வந்து பணத்தை செலுத்தி நகைகளை வந்து வாங்கிட்டு போகலாம். இது இதன் காரணமாக தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து வருகிறது. மேலும் தங்கம் விலை இன்னும் உயர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஒரு சவுனுக்கு எப்படி பார்த்தாலும் 2000 3000 ரூபாய் வரலும் விலை ஏறும். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் தங்க நகை வாங்குவோர் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் நேற்று நள்ளிரவு முதல் செல்லாது என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக பொதுமக்கள் அலைமோதி வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு 1 மணி வரை தங்க நகை கடைகளில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. இந்த நிலையில் இன்று காலை முதலே சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்காக தங்க நகைகளை வாங்க விரும்புபவர்கள் இன்று சென்னையில் உள்ள தங்க நகை கடைகளுக்கு வந்துள்ளார்கள். இருந்த போதிலும் இன்று ஒரே நாளில் ஒரு சவரனுக்கு 1486 ரூபாய் தங்கம் விலை உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் நகைகளையும் வாங்க முடியாமல் பொதுமக்கள் பெரிதும் சிரமப்படுகிறார்கள். அப்படின்னு தான் இதை சொல்லணும். பட் ப்ராக்டிக்கலாக வந்து ஆர்டினரி பீப்புள் அது அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராமல் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கங்கிறது தான் கொஸ்டின். நகை விலையெல்லாம் கூடியிருக்கு. பணம் வந்து எடுத்துகிட்டு வந்தாலும் அது இப்போ மாற மாட்டேன்து. என்ன செய்யுதுன்னு தெரியல எங்களுக்கு. அது விலை ஜாஸ்தியாக கூடுதலாக இருக்குது. நடுத்தர மக்கள்லாம் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல எங்களுக்கு. திருமங்கல் எடுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்த காசு பத்தலை. இப்போ என்ன பண்ணுறது நாங்கள்? மலேசியா சிங்கப்பூர் போன்ற பிற நாடுகளிலிருந்து வந்திருப்பவர்களும் இந்திய ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாமல் பெரிதும் சிரமப்படுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். நாங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம் பாருங்கள். எல்லாம் கரன்சியாக மாற்றி கொண்டு வந்தோம். இங்கே ஒரு கடையிலையும் எடுத்துக்கலன்னா நாங்கள் என்ன செய்யறது? எங்களுக்கு எவ்வளோ ஒரு சிரமம். அதே நேரத்தில் வந்து அவங்க வந்து முதல்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இந்த இதில் வெளியூரில் அப்படின்னு டேட் கொடுத்துருக்கணும். இவ்வளோ ஒன்றும் கொடுக்காமல் திடீர்னு ஒரு ராத்திரியில் சொன்னால் நாங்கள் என்ன செய்யறது? இப்போ இந்த கரன்சியில் நாங்கள் மலேசியாவுக்கு எடுத்துகிட்டு போய் என்ன செய்யறது? வேந்தர் செய்திகளுக்காக சென்னை தியாகராய நகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்யது. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை தொடர்ந்து அந்த நோட்டுகளை வங்கிகள் மற்றும் அஞ்சலகங்களில் மாற்றிக்கொள்ளலாம் என பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். வங்கிகளுக்கு இன்று விடுமுறை என்பதால் ரூபாய் நோட்டுகளை மாற்ற அஞ்சலகங்களில் மக்கள் குவிந்தனர். ஆனால் நாளைக்குதான் ரூபாய் நோட்டுகள் மாற்றப்படும் என அஞ்சலக அலுவலர்கள் தெரிவித்ததால் மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. நேற்றைய தினம் பிரதமர் மோடி 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் நள்ளிரவு முதல் செல்லாது என்று அறிவித்ததை தொடர்ந்து அஞ்சலகங்களில் நவம்பர் 10ஆம் தேதி முதலும் வங்கிகளில் நவம்பர் 11ஆம் தேதி முதலும் ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக அஞ்சலகங்களில் அதாவது இன்றே வந்து நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்ற ஒரு தகவலின் அடிப்படையில் பொதுமக்கள் வந்து குவிந்துள்ளனர். குறிப்பாக வந்து இன்றே வந்து கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கின்றன. ஆனால் அஞ்சலகங்களில் ரூபாய் நோட்டுகள் மாற்றப்படவில்லை. நாளை முதலே மாற்றப்படும். இது ஏற்கனவே மத்திய அரசின் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்கள் சிலர் அஞ்சலகங்களில் ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக வந்து ஏமாந்து போயிருக்கின்றன என்பதே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக உள்ளது. நோட்டு மாற்றணும்னு நேற்று சடனாக அனௌன்ஸ் பண்ணதுனால இப்போ சேஞ்ச் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணி கேட்டதுக்கு இன்றைக்கு முடியாது, நாளைக்கு தான் பண்ண முடியும். இந்த எந்த விதமான செயல்பாடும் கிடையாது அலுவலகத்தில். நாங்களே எங்கள்கிட்ட உள்ள பணத்தெல்லாம் டினாமினேஷன் போட்டு ஆஃபீஸ்லேயே சரண்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை கொடுத்ததுக்கப்புறம் தான் நாளைக்கு 100s வரும். அப்போ தான் இந்த பணத்தெல்லாம் மாற்றலாம்.
மணிகண்டனுடன் புவனேஸ்வரி. தமிழக அரசு பள்ளி ஆசிரியர் பணியிடங்களை தகுதி தேர்வு மூலம் நிரப்பும் தமிழக அரசின் தேர்வு முறை செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தகுதி தேர்வு நடத்தி அதன் மூலம் ஆசிரியர்களை தேர்வு செய்யும் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆசிரியர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆசிரியர் தேர்வுக்கு தடை விதித்து தீர்ப்பளித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆசிரியர் தகுதி தேர்வு முறையை உறுதி செய்தது. இரு நீதிமன்றங்களும் இருவேறு தீர்ப்பை அளித்ததால் ஆசிரியர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் ஆசிரியர் தகுதி தேர்வு முறை செல்லும் என இன்று தீர்ப்பளித்துள்ளது. மேலும் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 5% மதிப்பெண் தளர்வு வழங்கி தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையும் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு காரணமாக கடந்த 2013 பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் அறிவிப்பு ஏமாற்று வேலை, திருமாவளவன் கண்டனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. 500-1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அதிரடி முடிவு கண்டிக்கத்தக்கது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை அசோக் நகரில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மத்திய அரசின் இந்த அதிரடி முடிவு காரணமாக ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளனர். மேலும் மத்திய அரசின் இந்த அதிரடி முடிவால் கருப்பு பணத்தை முற்றிலுமாக ஒழிக்க முடியாது என்றும் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டார். இதனால் மிகவும் பாதிக்கப்படுகிறவர்கள் அன்றாடம் காட்சிகள், நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள், அரசு ஊழியர்கள் மட்டும்தான். பயணம் செய்து கொண்டிருந்தவர்கள் பாதியிலே பயணத்தை நிறுத்தும் வகையிலே, உணவகங்களில் இருந்தவர்கள் உணவை சாப்பிட முடியாத வகையிலே, மருத்துவமனையிலே இருப்பவர்கள் மருத்துவத்தை தொடர முடியாத வகையிலே, இப்படி பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. 500-1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளதால் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் விற்பனை மந்தமாக உள்ளது. காய்கறி வாங்குவதற்கும் குறைவான மக்களே வந்துள்ளனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். 500-1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்ததிலிருந்து பல வகையிலும் பல தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் வியாபாரம் மந்தமாக காணப்படுவதால் வியாபாரிகளும் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது பண பரிவர்த்தனைக்காக இன்று வங்கிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் நாளை மற்றும் இன்றும் ஏடிஎம் மையங்களும் மூடப்பட்டுள்ளன. இதன் காரணமாக பண பரிவர்த்தனைகள் செய்ய முடியாமல் தற்போது வியாபாரிகள் தவித்து வருகின்றனர். அதே போன்று பொதுமக்களும் தங்களது 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர். 500 நோட்டு வியாபாரத்துக்கு எல்லாரும் வரவங்க 500 நோட்டு 1000 நோட்டு எடுத்துன்னு வராங்க. நாங்கள் வாங்கி தான் ஆகணும். 2 நாள் கழிச்சு நாங்கள் பேங்க்கில் நாங்களாம் மாற்றி தான் ஆகணும். இல்லைன்னா வியாபாரம் வந்து சுத்தமாக கிடையாது. இன்றைக்கி எல்லாம் வர்றவங்களும் 500 நோட்டு கொடுத்தா வேறு கடைக்கு போய் வேறு விதத்தில் வாங்கிக்கிறாங்க. இல்லை நாங்கள் வாங்கி நாங்கள் வியாபாரம் பண்ணி தான் ஆகணும். அதனால் வாங்கி தான் ஆகணும். இது நல்ல முடிவு தான், நல்ல முடிவு தான் மோடி சொன்னது. ஒரு 500 ரூபா நோட்டு மாற்றுறதுக்கு காலையில் 8 மணிலேருந்து மார்க்கெட்டில் தெரியுறேன். இந்த 500 ரூபா நோட்டு மாற்றுறதுக்கு 300 ரூபாய்க்கு நான் பொருள் வாங்கினா தான் இந்த சேஞ்சு கிடைக்குது. ஸோ இது வந்து நல்ல ஒரு விஷயந்தான். அது 1000 ரூபா 500 ரூபா நோட்டை வந்து இது மாதிரி பந்த் பண்ணுறது நல்லது தான். அதே நேரத்தில் எங்களை மாதிரி ஏழையான நடுத்தர மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். இதனால் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் பெருமளவில் வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை கோயம்பேட்டில் இருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் கோபிநாத்.
500 மற்றும் 1000 ரூபாய் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் ஏடிஎம் மையங்களும் மூடப்பட்டதை அடுத்து திருமண விழாவில் பணியாற்றிய பணியாளர்களுக்கு உரிய பணம் கொடுக்க முடியாமல் பலர் தவித்தனர். பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்பை தொடர்ந்து தேவைக்கு ஏற்ப 100 ரூபாய் நோட்டுகளை கையிருப்பு வைத்தில்லாதவர்கள் பெரும் தவிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் இன்று முகூர்த்த நாள் என்பதால் திருமண விழா மண்டபங்களில் பண தட்டுப்பாடு ஏற்பட்டு மணமகன் மற்றும் மணமகள் வீட்டார் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டனர். மணமேடை அலங்கரிப்பு, சமையல் ஏற்பாட்டாளர், பணியாளர்கள் உள்பட பல்வேறு தரப்பினருக்கு நாள் ஊதியம் அடிப்படையில் உரிய பணத்தை கொடுக்க முடியாததால் திருமண விழாவில் பெரும் குழப்பம் ஏற்பட்டதாக இரு வீட்டாரும் தெரிவித்தனர். 500 ருபீஸ் வந்து செல்லாது, மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பணப்பட்டுவாடெல்லாம் சமையல்காரங்கள்லேருந்து பந்தல்காரங்கள்லேருந்து எல்லோரும் காசு கொடுக்கும்பொழுது 500 ரூபா வாங்க மாட்டேன்னு சொன்னால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த முன்னால் சொல்லியிருந்தாக்கா வேறு ஏதாவது ஏற்பாடுகளோ இல்லை மற்றதோ பண்ணியிருந்திருக்கலாம். கல்யாணத்தை முடிக்க வேண்டிய சூழ்நிலை எப்படி முடிக்க முடியுங்கிற ஒரு இக்கட்டான நிலையில் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் 500-1000 ரூபாய் நோட்டுகள் வாங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப திரளானோர் பெட்ரோல் நிலையங்களை முற்றுகையிட்டனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் நேற்று நள்ளிரவு முதல் செல்லாது என அறிவித்துள்ள மத்திய அரசு இவற்றை பெட்ரோல் நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் மட்டுமே பயன்படுத்தலாம் எனவும் தெரிவித்திருந்தது. இதனையடுத்து பெட்ரோல் நிலையங்களை முற்றுகையிட்டுள்ள மக்கள் தங்கள் வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்ப நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். பெட்ரோல் நிலையங்களில் சில்லறை இல்லாத சூழலில் 500 ரூபாய்க்கும் பெட்ரோல் போடும் நிலைக்கு தங்கள் தள்ளப்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். ஃபுல்லாக ஏடிஎம் வந்து இது ரஷ் ஃபுல்லாக வந்து, ஆனால் காசு எதுவும் எடுக்க முடியல எங்களால் வந்து. இப்போ வந்து 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கும் சேஞ்ச் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் கார்டு அந்த டெபிட் கார்டில் தான் இப்போது 100 ரூபீஸ் போட்டுன்னு இது பண்ணுறோம் நாங்கள் வந்து. மாமன்னர் ராஜராஜ சோழனின் சதய விழாவை ஒட்டி தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. தஞ்சையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த மாமன்னர் ராஜராஜ சோழனை போற்றும் வகையில் அவருடைய பிறந்தநாள் மற்றும் அரியணையில் அமர்ந்த நாள் சதய விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. அதன்படி சதய விழாவை ஒட்டி இன்று பெரிய கோவிலிலிருந்து யானை மீது திருமுறை நூல்களை வைத்து ஓதுவார்களின் பாடல்களுடன் ஊர்வலம் நடைபெற்றது. இதனையடுத்து ராஜராஜ சோழன் சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் அரண்மனை தேவஸ்தான பரம்பரை அறங்காவலர் பாபாஜி ராஜா போன்ஸ்லே, தவத்திரு ஐயப்ப சுவாமிகள் உள்ளிட்டோரும் சிலைக்கு மாலை அணிவித்தனர். தஞ்சையை ஆண்ட மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய 1031 சதய விழா முன்னிட்டு இன்றைய தினம் மாமன்னருடைய சிலைக்கு, திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறோம். அவருடைய புகழையும் அவருடைய கலை, அவருடைய ஆட்சித்திறன், அவருடைய கட்டிடக்கலை நுணுக்கத்தை எல்லாம் நாம் பறைசாற்றுவோம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சிரியாவில் முன்னேறி செல்லும் இராணுவம், தீவிரவாதிகளிடமிருந்து முக்கிய பகுதிகள் மீட்பு விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இனி அயலக செய்திகள். சிரியாவில் ஐஎஸ் தீவிரவாதிகள் வசமிருந்த ஐன் அல் ஈசா நகரை மீட்ட இராணுவம் தொடர்ந்து முன்னேறி வருகிறது. சிரியாவின் முக்கிய நகரங்களை ஐஎஸ் தீவிரவாதிகள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஐஎஸ் தீவிரவாதிகளிடமிருந்து இவற்றை மீட்க அந்நாட்டு இராணுவம் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படையினருடன் இணைந்து குர்து இன மக்களும் சண்டையிட்டு வருகின்றனர். ரக்கா நகரை அடுத்து ஐன் அல் ஈசா பகுதியை இராணுவத்தினர் நடத்திய கடும் தாக்குதலுக்கு பிறகு ஐஎஸ் தீவிரவாதிகள் பின்வாங்கினர். இதனையடுத்து அந்த பகுதியை மீட்ட அரசு படைகள் தொடர்ந்து முன்னேறி வருகின்றனர். தற்போது ரக்கா நகருக்குள் நுழைய இராணுவத்தினர் கடுமையாக சண்டையிட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஐஎஸ் தீவிரவாதிகள் பிடியிலிருந்த தப்பித்த மக்கள் அங்கிருந்து வெளியேற தொடங்கியுள்ளனர். ஐஎஸ் தீவிரவாதிகள் தங்களை கொடுமைப்படுத்தியதாக அவர்கள் தெரிவித்தனர்.
ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிராக முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்புக்கு 199 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி 5 டெஸ்ட், 3 ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் பங்கேற்கிறது. இரு அணிகளும் மோதும் முதல் டெஸ்ட் போட்டி ராஜ்கோட் சௌராஷ்டிரா கிரிக்கெட் திடலில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து கேப்டன் அலெஸ்டர் குக் பேட்டிங்கை தேர்வு செய்தார். முதலில் பேட்டிங் செய்து வரும் இங்கிலாந்து அணி சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்புக்கு 199 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. கேப்டன் அலிஸ்டர் குக் 21 ரன்களிலும், ஹமீத் 31 ரன்களிலும், டக்கெட் 13 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி வெற்றி பெற்றார் டிரம்ப். 276 தேர்வாளர் வாக்குகளை பெற்று அமெரிக்க அதிபரானார். 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பு. பொதுமக்கள், வணிகர்கள், பயணிகள், நோயாளிகள் அவதி. மத்திய அரசின் செல்லாது அறிவிப்பு. தங்கம் விலை உயர்ந்தது, மேலும் உயரும் என தகவல். ரூபாய் நோட்டுகளை மாற்ற அஞ்சலகங்களில் குவிந்த மக்கள் நாளை மாற்றப்படும் என்பதால் ஏமாற்றத்துடன் திரும்பினர். போதிய அவகாசம் இல்லாததால் மக்களுக்கு பாதிப்பு. முக ஸ்டாலின் பேட்டி. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.